வணக்கம் நண்பர்களே, நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவர உள்ள கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பிரம்மாண்டத்தினுடைய உச்சகட்டமாக தான் இந்த ஒரு ட்ரைலரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான காலகட்டத்தை சேர்ந்த மாதிரியான படம் தான் அது. பட் ப்ரெசன்ட் சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சீனை கூட இவங்க காட்டவே இல்லை, ஃபுல்லாக அந்த பாஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸே தான் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஸோ மேபி இந்த படத்துக்கான ட்ரைலர் 2-ஐ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரைலரில் ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு எப்பிக்கான ட்ரைலரை நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த பாஸ்ட் சீக்வன்ஸை வச்சே வந்துட்டு ட்ரைலர் மேக் பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரில. பட் இந்த படத்துக்கான ரிலீஸ் ட்ரைலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னுடைய ஒரு உள் மனசு சொல்லுதுங்க. சரி வாங்க நண்பர்களே, நம்ம கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ணிடலாம். எல்லாருடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு காடை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு முன்னாடி ஒரு நபர் நின்றுக்கிட்டு இந்த தீவுக்குள்ளே ஏகப்பட்ட மர்மங்கள் கொட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரியான டைலாகை சொல்கிறாங்க. நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. ஸோ அப்போதான் வந்துட்டு அந்த காடை ரொம்ப அழகாகவே காட்டுறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே வாழ்கிற மக்களையெல்லாம் க்ளீனாக இந்த ட்ரைலர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கங்குவா கேங் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலையை வழிபடுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு எரிமலையை கும்பிடுற ஜனங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த ஜனங்களுக்கு லீடிங்கில் இருக்கக்கூடியது யார், அந்த தலைவன் யாருன்னா நம்ம கங்குவா தான். அண்ட் ஆல்சோ அந்த கங்குவா மக்களுடைய முகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாஸ்க் மாதிரி, எலும்புலேயே செஞ்ச மாஸ்க் மாதிரி ஒன்று போடுறாங்க. ஸோ இப்படி மாஸ்க் போட்டிருக்கக்கூடிய எல்லாருமே கங்குவா இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ட்ரைலர் மூலமாகவே ரிவீல் பண்ணுறாங்கங்க. அதுக்கப்புறமா ஒரு ரோமன் வீரரை காட்டுறாங்க. அந்த வீரருக்கு பின்னாடி ஏகப்பட்ட மண்டையோடுகள்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்துட்டு நம்ம கங்குவா கேங் அல்லது பாபி டியோல் கேங்கை சேர்ந்த நபர்களுடைய அந்த எலும்பு கூடுகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த மிகப்பெரிய கப்பல் படையை எவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ ரோமன் வீரர்களுடைய கப்பல் படையை வந்துட்டு ரொம்ப அழகாகவே இந்த ஒரு ட்ரைலர்லேயே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம கங்குவா இனத்தை சேர்ந்த மக்கள் அவங்களுடைய அந்த வாழ்க்கை நிலையை இந்த ஒரு ஃப்ரேமில் காட்டிட்டாரு நம்ம சிறுத்த சிவா அவர்கள். அந்த குடிசையெல்லாம் எவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு பாருங்க. ஸோ ஏகப்பட்ட செட்டெல்லாம் போட்டிருக்காங்க அந்த குடிசை மாதிரியெல்லாம் அமைச்சு அங்கே மக்கள் வாழ்ற மாதிரி காட்டுறதுக்கு. ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த மாதிரியான செட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே அந்த டிசைனை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாங்க. அடுத்ததாக அந்த ரோமன் நாட்டு கப்பல் படை, அந்த கப்பல் படையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் கொள்ளையர்கள் படகு மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த கப்பல் மிக பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியுமே காட்டுறாங்க. ஸோ இது மேபி வந்துட்டு நம்ம பாபி டியோல் கேங்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கங்குவா கேங்காக கூட இருக்கலாம். இந்த ரோமன் நாட்டு கப்பல் படையில் போய் தீ பற்ற வைக்கிறது. ஸோ எப்பிக்கான ஒரு பேட்டில் சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கப்பல் படைக்கும் நம்ம ஆட்களுக்கும் நடக்கிற ஒரு போரை வந்துட்டு ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அடுத்ததாக ஒரு வேர்ல்டு மேப்பை வந்து காட்டுறாங்க. இது நம்ம வேர்ல்டு மேப்பான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது, இது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு வேர்ல்டு மேப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இது வந்துட்டு சிவர்த்த சிவா அவர்களுடைய கற்பனையான ஒரு மேப்பா, அப்படி இல்லாமல் உண்மையாகவே இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் அந்த வரைபடம்ங்கிறது இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு வரைபடத்தை தான் காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதன் மேலே சரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுருக்காங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரோமன் எம்பையர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஒரு வேலையாக தான் இருக்கும், அவங்களுடைய போர்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அவங்க அருந்தக்கூடிய அந்த சோம பானத்தை ஒரு பகுதியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி அங்கே தான் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கங்குவா அண்டு பாபி டியோல் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த ஆட்சி செய்கிறதுக்காக, அந்த இடத்த படையெடுத்து போகிறதுக்காக அந்த இடம் ஃபுல்லாக அவங்க இருந்தக்கூடிய சரக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றி விடுறதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. அடுத்த சீன்லேயே ஒரு மிகப்பெரிய கழுகு அப்படியே அந்த காட்டுக்கு மேலே பறந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போவே வந்துட்டு நம்ம பாபி டியோலையுமே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த விருந்தருந்த வாரீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த கழுகை பார்த்து கேட்குறாரு நம்ம பாபி டியோல். ஸோ சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிணங்கள் எல்லாம் கிடக்குது. அந்த பிணங்களை எல்லாம் கொட்டி திங்கிறதுக்கு தான் இப்போ வரியான்னு சொல்லிட்டு கழுகை பார்த்து நம்ம பாபி டியோல் கேட்குற மாதிரி அந்த ஒரு ஷாட்டை வச்சுருக்காங்க. பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. இப்போதான் நம்ம பாபி டியோலுடைய அந்த படையை காட்டுறாங்க. அந்த படையில் இருக்கக்கூடிய அந்த மக்களையெல்லாம் எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஈகிள் வியூவில் காட்டும்போது ஏகப்பட்ட படைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றியே நிறைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த காலக்கேயர்கள் எப்படி பாகுபலி திரைப்படத்தில் கொச கொசன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய படை வீரர்களை கொண்ட ஒரு நபராகத்தான் இந்த பாபி டியோல் கதாபாத்திரம் விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த டைலாக்கு முரட்டுத்தனமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சவரங்கிற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டை ஓட்டுற ரத்தத்தை நிரப்பி வரத்துக்கு கொண்டு வா. ஸோ இவர் யாரை நோக்கி இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல. பட்டு ஒருவேளை சூர்யாவை, அதாவது கங்குவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு தான் இவர் இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னா, அப்போ அந்த கங்குவாவை கொல்லணுங்கிற வெறி இவர் மனசில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு டைலாக் மூலமாகவே காட்டிட்டார் நம்ம சிறுத்த சிவா அவர்கள். ஸோ அவர் அப்படி சொல்லி முடித்த உடனே கங்குவா கேங்கிலிருந்து ஒரு நபரை ஏதோ ஒரு அம்பு வந்து தாக்குது. அண்ட் ஆல்சோ
யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த தங்க நாணயங்களெல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இது ரோமன் நாட்டு தங்க நாணயம், அதை வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது மேபி நம்ம ஆட்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றன் இருப்பான், அந்த ரோமன் நாட்டுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஒற்றன் இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சூர்யா அவர்களையுமே ரிவீல் பண்ணுறாங்கங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கழுகுகிட்ட இருந்து கையில் அம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு வேறு லெவலில் அவருடைய இன்ட்ரோங்கிறது இந்த ஒரு ட்ரைலரில் காட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி பாம்பிடியோடும் நமக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்தை சதி பண்ணுறான், அண்ட் ஆல்சோ ரோமன் வீரர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நம்ம இனத்துலேயே ஒரு துரோகி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்ம சூர்யா அவர்களுக்கு தெரிய வருது போல. அவருடைய ரியாக்ஷன் பார்த்தாவே தெரியுது ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் திங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த ரோமன் வீரர்களை காட்டுறாங்க, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில தங்க நாணயங்களை எல்லாம் தூக்கி ஒருத்தனுக்கு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த இனத்துக்கே வந்து துரோகம் புரிகிற ஒருத்தனாக இருக்கலாம். ஸோ இவங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு காட்டி கொடுக்குற ஆளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு பேர் நிறைய கைகளை சாக்கு நிறையா அள்ளிட்டு போய் அதை கடலில் தூக்கி வீசுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கடல் ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைகளால் நிரம்பப்பட்டிருக்கு. இந்த சீனெல்லாம் வெறும் ட்ரைலர்லாம் மட்டும்தான் காட்ட போகிறாங்களா இல்லை படத்துலையும் காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை படத்தில் காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் எந்த சர்டிஃபிகேட் வேணால் நீங்கள் கொடுங்கடா, என்ன ரேட்டட் படம் வேணால் நீங்கள் சொல்லுங்கடா, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரியான காட்சிகளாக நம்மளால் தியேட்டரில் பார்க்க முடியும். ஆனால் சொல்கிறேங்க, இந்த ஒரு சீனை அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்துட்டு என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இது சிறுத்தை சிவா படமாடா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல தோணுச்சு. அந்தளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கையெல்லாம் அந்த கடலில் மதக்கிற மாதிரியான சீன்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பாபிடியோல் ஏதோ ஒரு மேடையில் வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த பிளேஸ் மேபி நம்ம பாபிடியோலுடைய பலி கொடுக்குற இடமா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மரண படுக்கையாக கூட இந்த இடத்த அவர் வச்சிருக்கலாம். ஸோ அவருக்கு வேண்டாதவங்களையெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் குத்தி கொலை பண்ணுற மாதிரி கூட காட்டலாம். ஸோ ஒரு சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே ஏறி வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ நம்ம பாபிடியோலுக்கு முன்னாடி ஒருத்தன் தழும்பி தழும்பி போகிற மாதிரி கூட காட்டுவாங்க. அந்த ஒரு மேடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு, அந்த மேடைக்கு போய் தான் அங்கே தான் கொலையே பண்ணுவார் போல. ஸோ இந்த மாதிரி எதிர் டீம்காரை எவனோ ஒருத்தன் கடைச்சிட்டானா அவனை கூப்பிட்டு வந்து இங்கே தான் வச்சு கழுத்தறுக்கிற மாதிரி காட்டலாங்க. அடுத்ததாக நம்ம கருணாஸ் அவர்கள். ஸோ கருணாஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங்குவாவுடைய டீம் தான், சூர்யா அவர்களுடைய பக்கம் தான் நிற்க போகிறாரு. ஸோ அவருடைய கெட்டப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் அவரை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஏதோ ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து என்ற சொட்டு சொட்டுறதற்குள்ள கங்குவா இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்கே வரணும். நடுவில் மாசா நடந்து வராரு. அண்ட் ஆல்சோ நம்ம சூர்யா அவர்கள் வந்துட்டு அந்த எரிமலையை பார்த்து பெருமாச்சி மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அப்போ கரெக்டாக அந்த எரிமலை வந்துட்டு பிளாஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கூஸ்பம்ஸாக தாங்க இருந்துச்சு. பெருமாச்சி மண்ணே. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கங்குவா எவ்வளோ ஆஜானுபாகுவான உடலை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஹாம்ஸு அப்புறம் அவருடைய முதுகுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காட்டுறாங்க. அதெல்லாமே பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டா பொன்னியின் செல்வனில் மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் கூட அவங்க காட்டவே இல்லை. பட் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது சூர்யா அவர்கள் எவ்வளோ ஆஜானுபாகுவாக இருக்காரு, அவருடைய படை வீரர்கள் எத்தனை, அவருடைய அந்த வாழ்க்கை நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலுமே அந்த கற்பனையை கூட ரொம்ப அழகாகவே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல நம்ம டிஎஸ்பியுடைய மியூசிக்கு சூரா சூரான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை போட்டிருக்காரு, தெரிக்க விட்டுருக்காருன்னே சொல்லலாம். ஒரு ஷாட்டை பாருங்க, பின்னாடி ஒரு மிகப்பெரிய படை வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு, முன்னாடி அந்த படையை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறது நம்ம சூர்யா அவர்கள் அதாவது கங்குவா. இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம சூர்யா ஃபேன்ஸ்க்கு? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஷாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சடங்கு ஒன்று நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. சுற்றி வந்துட்டு பெண்கள் இருக்கிற மாதிரியும் நடுவில் ஒரு தீப்பந்தத்தை ஏற்றுறதுக்காக நிறைய கட்டைகளை அடுக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க. ஸோ அடுத்த ஒரு ஷாட்லேயே வந்துட்டு அந்த ஒரு தீயுமே எரிகிற மாதிரியும் சுற்றி அந்த பெண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியுமே இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இனத்தினருக்கு ஒரு சடங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பாபிடியோளுடைய இடத்த காட்டுறாங்க, அவருடைய அரியாசனம். ஸோ அந்த அரியாசனத்தை எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஒரு யமதர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பாபிடியோளுடைய அந்த சிம்மாசனத்தை வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லியாகணும். ஸோ அந்த அரியாசனத்தில் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை எதிர்த்து நம்ம சூர்யா அவர்கள் கேட்குற மாதிரி இருக்கா இல்லை யாரை எதிர்த்து கேட்குறாருன்னு தெரில, பட் உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா.
ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த படத்தினுடைய அந்த தமிழ் பேசுகிறாங்கன்னு அந்த டைலாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பழைய காலத்து தமிழை யூஸ் பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன். இந்த யாத்திசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணல அப்படின்னே சொல்லலாம், அதாவது மக்களுக்கு புரிகிற மாதிரி அது போக ஒரு பழங்காலத்து தமிழ் ஃபீலுமே வருது. ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா யானையுடைய தந்தத்தை கையில் மாட்டிக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எப்படி அந்த தியேட்டரில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்னு நினச்சாவே வந்துட்டு புள்ளரிக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பர்டிகுலரா இந்த ஒரு ஷாட்ல வந்துட்டு நம்ம சூர்யா அவர்கள் ஒரு டைலாக் பேசுற மாதிரி காட்டுறாங்க. அதாவது என் தலை அறுபட்டு மண்ணில் உருண்டு போனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் என்னுடைய முன்னெத்தியும் என்னுடைய முணங்காலும் இந்த மண்ணில் படாது, அதாவது நான் மண்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு டைலாக்கு. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது 300 பேட்டர்ன்ஸ் படத்தில் இதே மாதிரி தான் இருக்கும், அதாவது அவருமே வந்துட்டு நான் மண்டியிட மாட்டேன் யாருக்குமேன்னு சொல்லுவார். 300 பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, நிறையா திரைப்படங்களுடைய சாயல் இந்த படத்தில் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் கப்பல் படைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கப்பல் படையில் யாரோ ஒருத்தர் தீப்பத்தை வச்சிடறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கப்பலில் நிறைய இடத்துல தீப்பற்றி எரியறதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ கீழே நிறையா மக்கள் வந்துட்டு அந்த படை வீரர்களெல்லாம் குதித்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க, அந்த கடலில் இருந்துட்டு வந்து பார்த்தோம்னா தப்பிச்சு போக சிலர் ட்ரை பண்ணுற மாதிரியுமே தெரியுது. ஸோ நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் படையவே ஒரு வழி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்ததாக இந்த ஒரு ஷாட்டு, இந்த ஷாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துற மாதிரியும் பின்னாடி ஒரு காட்டு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த காட்டாறு மாதிரி இவரும் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், பாகுபலிக்கு அடுத்தது இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் நான் இந்த படத்தில் தாங்க பார்க்குறேன். ஒரு சரித்திர திரைப்படம் எடுக்கும்போது கொஞ்சம் ஊமைப்படுத்தி காட்டுறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். பாகுபலி திரைப்படத்தில் ஒரு காலமாட்டே அடக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் தான் பல்வாள் தேவன் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய தேரே இழுத்துட்டு வர்ற அளவுக்கு சக்தி கொண்டவன் தான் நம்ம பாகுபலிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ரதத்தையே வந்துட்டு ரெட்டை கையால் தூக்கி வீசுகிற அளவுக்கு சக்தி கொண்டவன் தான் பாகுபலிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பாகுபலி கடுத்தது நான் இந்த கங்குவா திரைப்படத்தில் தான் பார்க்குறேன். ஸோ ஒரு முதலையவே வந்துட்டு ஒத்த கையில் தூக்கி வீசுகிற அளவுக்கு பலம் கொண்ட வந்தால் கங்குவா இப்படிலாம் காட்டுறாங்க இல்லையா. இதை மாதிரி உவமைப்படுத்தி காட்டுறதன் மூலமாக தான் படம் இன்னும் பிரம்மாண்டத்தை பெற்றுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் பொன்னியின் செல்வன்லாம் நான் மிஸ் பண்ணது. ஸோ நம்ம பாபி டேலாம் நிறைய பேர் டச் பண்ணுற மாதிரி சீன் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பாகுபலியில் ஒரு சீன் இதே மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஷாட்டில் நம்ம கங்குவா கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லம்பை பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வில்லம்பாகவே இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு ஆயுதம்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் இதுக்கும் கரெக்டாக விளக்கம் கொடுத்து எதுக்கு இந்த மாதிரியான டிசைனில் அந்த ஒரு வில்லம்பை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு படத்தில் ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டக்குன்னு பார்க்குறப்போ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமேன்னு பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அந்த படத்தில் கரெக்டான விளக்கம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் ஏகப்பட்டது இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்குலாம் ஏ ரேட்டட் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. பரவாயில்ல, ஏ ரேட்டட் வாங்கினாலும் பரவாயில்லன்னு ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நம்மளால தியேட்டர்ல பார்க்க முடியும். அதுக்கப்புறமா பாகுபலியில வந்த போர் சீக்வன்ஸ் மாதிரி இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போரை வந்து நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபயர் பால்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய யானை படை மேல அந்த படையை தலைமை தாங்கிட்டு நம்ம கங்குவா வர்ற மாதிரி காட்டுறாங்க. பயங்கரமான இந்த வார் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா அவருடைய அந்த அம்புல வந்துட்டு பாம்பை சுத்தி விட்டு அனுப்புறாரு, அந்த பாம்புமே அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ அனுப்புப்பா நான் போய் அவனை கொத்துறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கு. அதே மாதிரி அவர் அனுப்புறாரு, அது வாயை தொடர்ந்து விஷத்தை கக்குற மாதிரி அந்த எனிமி கிட்ட போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகளை யூஸ் பண்ணி கூட எப்படிலாம் அட்டாக் பண்றாங்க இந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா காட்ட போறாருன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காருங்க நம்ம சிறுத்த சிவா. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அந்த முதலைய ஒத்த கையில் தூக்கி வீசுகிற மாதிரியான அந்த ஷாட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் குதிரையில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த குதிரையில் வர்ற நபரை வந்துட்டு பிளர் பண்ணிட்டாங்க. பட் சுற்றி நிறைய மண்டையோடுகளை அவரை சுற்றி பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு பார்க்குறப்ப சூர்யா மாதிரி தான் தெரியுது. பட் சூர்யாவும் இல்லாமல் பாபி டியோலும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நபரை காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலுமே இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல சூர்யா தான் இருந்தாருன்னா அவரை பிளர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் பிளர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு ஆக்டர் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேமரா ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இதில் இருக்குது. ஸோ அது யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே நண்பர்களே, இந்த கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரைலரை யாரெல்லாம் பார்த்தீங்க, யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த முதல்ல அதுக்கப்புறம் அந்த பாம்பு இதெல்லாம் பார்க்குறப்ப விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ விஎஃப்எக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். பட் இந்த படம் 3D தானே ரிலீஸ் ஆக போகுது, 3D பார்க்கும்போது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா விஎஃப்எக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, கங்குவா திரைப்படத்திற்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.